Sasikala issue from the 2000 something. I have made it very clear that these are all motivated kind of false news, and it is nothing to do with what we do. We don't react to that. Because a lot of people ask and we say we have nothing to talk in that. Whatever the terms and conditions are there, whatever the sentence is there, one has to complete and then only go out and all that. Sir, there is one small clarification we need, sir. There is good faith facilities applicable for Sasikala or not, sir? No, that is not. There are so many reasons. See, the conviction, there are different convictions of different type and all that. Okay, so the good conduct applies. You see, they are all mostly murder accused, and they are either attempt to murder and all that. Such kind of cases, not the other kind of cases, which what you are perhaps intending to do that. Okay, thank you. நீங்க ராஜா செந்தூர் பாண்டியன் அவர் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். விடம் பேசலாம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ராஜா செந்தூர் பாண்டியன். இப்ப பெங்களூரு சிறைத்துறை இயக்குநர் மெக்ரிகோடைய விளக்கத்தை நீங்களும் கேட்டிருப்பீங்க, அது பற்றி உங்களுடைய பார்வை. வணக்கம் மேடம். எனக்கு முழுமையாக அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறது எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து இந்த பிசி ஆக்ட பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த விதமான பார் கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் பல முன் தீர்ப்புகள் இருக்கின்றன. இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது கொடுக்க கூடாது, இந்த சட்டத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எதை குழப்பிக் கொள்ளக்கூடாதுன்னா, இப்ப வந்து இந்த காந்தி ஜெயந்தி, இந்த 7 ரிலீஸ்ல தலைவர்களுடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு சில தடைகள் இருக்கிறது. என்னென்ன வழக்குக்கு பொருந்தாதுன்னு சொல்லி. ஆனா நீங்க சொன்ன மாதிரியே திரு ராஜசந்திர பாண்டியன், திரு மெக்ரிக் அவருடைய விளக்கமும் சொல்றாங்க, நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அந்த குட் கான்டாக்ட்ல இருந்து நம்ம முன்கூட்டியே விடுதலை செய்யறதுங்கிறதுக்கு நிறைய கிரைடீரியாஸும் இருக்கு அப்படிங்கறத விளக்கமா சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஷயத்துல வந்து இவங்களுடைய தண்டனை காலம் முழுவதும் அனுபவித்த பிறகே விடுதலை ஆவார் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? இல்ல, சட்டப்படியாக வந்து யார் ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய குறிப்பிட்ட தண்டனை காலத்துல வந்து இரண்டு பங்கும் மூன்றுல வந்து ரெண்டு பங்கு அளவுக்கு சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கணும். அந்த அடிப்படையில வந்து அதுக்கான முழு தகுதி அவருக்கு இருக்கிறது. இதுல ரெண்டு விஷயம், சிறைத்துறை என்ன சொல்லுதுங்கிறத பத்தியே இது வந்து ஒரு பட்சம் ஒதுக்கி வச்சுட்டு, இதை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் என்ன சொல்கின்றன, ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு தான் வந்து எதையுமே வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தது. அந்த அடிப்படையில சொல்றேன் நானு. அதுவும் குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருமதி வி கே சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அது கோர்ட் உத்தரவாக இருக்கும் பட்சத்துல 100% அவங்களுக்கான புல் எலிஜிபிலிட்டி அதில் இருக்கிறது. அதுக்கு சட்டப்பூர்வ பணிகள் இருக்க காரணத்தினால நாங்க என்ன செய்ய போறோங்கிறத பத்தி நான் விவாதிக்க விரும்பல. நான் இதை ஒரு டிபேட்டாவோ ஒரு ஆர்குமெண்டா எடுத்துக்க விரும்பல. ஆனால் திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய கருத்து பொருந்தாது. ஏன்னா சிறைத்துறையுடைய மேனுவலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு தடையும் கிடையாது. சிறைத்துறை இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கும் போது அந்த விளக்கத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுதா? இல்ல, முழுவதுமாக அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நோக்கில எவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டன, அவருக்கு எதுக்கு பதில் சொன்னாருங்கிறத விட நான் அதுக்குள்ள போகாம நான் என்ன சொல்றேன்னா, தெல்ல தெளிவாக ஒரு வழக்கறிஞராக நான் வந்து நீங்க கேட்கிற கேள்விக்கு பொதுவான கேள்விக்கு ஆன்சர் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டாவே திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு, திருமதி வி கே சசிகலா அவருடைய வழக்கறிஞரா சொல்றேன், 100% அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நன்னடத்து, ஏன்னா சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம், அந்த அடிப்படையில அவங்க முழு எலிஜிபிலிட்டி இருக்கிறது. அதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சட்டத்தின் வலிமை பொருந்தி உச்ச நீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை அடிப்படையா வச்சு இந்த மாதிரி பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்ற வாதத்தை வச்சு நான் பதில் சொல்றேன்.